இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். மதிப்பாய் உரை மற்றும் இரட்சகருக்கான வாக்குத்தத்தம். நாம் ஆதியிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை படிக்கிறோம். ஆதியில் தேவன் இருந்தார், பின்பு தேவன் ஏலோகிமை படைத்தார், பின்பு தேவன் மனித குலத்தை படைத்தார், பின்பு விழுந்த ஏலோகிம் இருக்கிறார்கள், பின்பு விழுந்த மனிதன் இருக்கிறான். இப்பொழுது எத்தனை வகுப்புகள் இருக்கிறது தேவனையும் சேர்த்து? தேவன், ஏலோகிம், விழுந்த ஏலோகிம், விழுந்த மனிதன். இப்பொழுது நான்கு வகுப்புகள் இருக்கிறது. இப்பொழுது இதற்குள்ளாக இயேசு பிறக்கிறார். இயேசு தேவன் அல்லவா? தேவன், அதன் பின்பு இயேசு இருக்கிறார். அதற்கு பின்பு மற்ற வகுப்புகள் இருக்கின்றது. நீங்கள் விழுந்த மனிதனை இயேசுவின் வகுப்பில் கொண்டு வர அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதுதான் மறுபடியும் பிறப்பது என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றீர்கள். போதகர் இதையெல்லாம் முக்கோணங்களில் போட்டிருக்கிறார் என கூறுகிறார். இப்பொழுது இயேசுவும் இரட்சிக்கப்பட்ட மனிதனும் இருக்கிறது. அதன் பின்பு சாத்தானும், விழுந்த ஏலோகிம், அதன் பின்பு விழுந்த மனிதன் இருக்கிறான். நீங்கள் விழுந்த மனிதரிடம் சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் ஒரு நியாய தீர்ப்பு என்னும் ஒன்று இருக்கிறது. மேலும் புது பரலோகம் மற்றும் புது பூமி இருக்கும். மேலும் அக்கினி கடல் இருக்கும். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் நீங்கள் அக்னி கடலுக்குள் செல்வீர்கள் என வேதாகமம் கூறுகிறது. இதுதான் முக்கோண சுவிசேஷம். நாம் வாக்குத்தத்திற்கு மீண்டும் வருவோம். ஒரு மேசியா பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தம் செய்யப்பட்டிருந்தார். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தேவன் இதை சர்ப்பத்தினிடம் பேசுகிறார். இதுதான் மேசியாவிற்கான வாக்குத்தம் அல்லது மீட்பின் வாக்குத்தத்தின் ஆரம்பம். இது ஆதியாகமம் 3:15 தொடங்குகிறது. அதன் பின்பு தேவன் மனித குலத்தை புறக்கணித்து விட்டு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். இதை போதகர் கற்றுத்தந்தார் அல்லவா? ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது மேசியாவிற்கான தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகும். ஆபிரகாம் மூலம் இரட்சகர் வருவார். ஆபிரகாமிற்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் மூத்த மகன் ஈசாக்கு. ஆதியாகமம் 17:19, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தேவன் உடன்படிக்கையின் தேவன் என்பதனால் ஈசாக்கோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஈசாக்கிற்கு 2 பிள்ளைகள், யாக்கோபை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். எண்ணாகமம் 24:17, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அவர் யூதா கோத்திரத்திலிருந்து பிறப்பார். யூதா யாக்கோபின் மகன்களில் ஒருவன். யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள். ஆதியாகமம் 49:10, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்கள் விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஏசாயா 7:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசுதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். சிலர் கன்னி என்பது ஒரு இளம் பெண் என கூறுகிறார்கள். அது அடையாளம் அல்ல, ஏனெனில் எந்த ஒரு இளம் பெண்ணாலும் குழந்தை பெற முடியும். கன்னி பிறப்பு என்பது அதிசயமானது. சங்கீதம் 69:8, அவர் நிராகரிக்கப்படுவார் என கூறுகிறது. இயேசுவும் தன்னுடைய சொந்த ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டார். யோவானை வாசிப்பீர்கள் என்றால் அவர் படைத்த மக்களிடம் வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறுகிறது. சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆமானேன். ஏசாயா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு
அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். இது இயேசுவை பற்றி பேசுகிறது. அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பிக்கிற வசனங்கள் நிறைய இருக்கின்றன. அவை முதலாம் வருகையில் நிறைவேறப்பட்டுள்ளது. மேலும் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து காண்பிக்கும் வசனங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர். அழிவு என்பது கரப்ஷன், கேடு, கெடுதல் என்பதாக ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. போதகர் இதை முதலில் வாசித்த போது அழிவு, கரப்ஷன் என்பதை மனித கண்ணோட்டத்தில் பார்த்தாராம். கரப்ஷன், கெடுதல் என்பது 2 கொரிந்தியர் 5:21 தொடர்புடையது. பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். அவருக்கு கேடு, கரப்ஷன் என்பது தெரியாதிருந்தது. ஆனால் அவர் நம்முடைய கேட்டை, கரப்ஷனை எடுத்துக்கொண்டார். ஆனால் தேவன் அவரின் ஆத்மாவை பாதாளத்திலே விடவில்லை. இயேசு 3rd உயிர்த்தெழுந்தார். ஏசாயா 53:5-10 நீங்கள் பிறகு வாசிக்கலாம். அதில் மேசியா நம்முடைய பாவங்களுக்கு பலியாவார் என கூறுகிறது. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீட்பருக்கான வாக்குத்தம் இருக்கிறது. மேசியா 2nd வருவார் என்பதும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. தானியேல் 7:13-14, ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இது இயேசுவின் 2nd வருகையை பற்றி பேசுகிறது. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் வந்து மற்ற எல்லா ராஜ்யத்தையும் அழித்தது அல்லவா? மேலும் அது வளர்ந்தது. ஞானம் இருக்கிறவன் புரிந்து கொள்ளட்டும். இது பொது அறிவு அல்ல. இது அவரை தேடுபவர்களுக்கு. போதகர் கூற விரும்புவது என்னவென்றால், மேசியா பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தம் பண்ணப்பட்டார். அவரின் 1st வருகை மற்றும் அவரின் 2nd வருகை நம்முடைய ஆய்விற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறிய காலவரிசை. முதலில் தேவன் இருக்கிறார். முக்கோண சுவிசேஷம் நினைவில் இருக்கிறதா? பின்பு ஏலோகிம். ஏலோகிமை படைத்த பின்பு பூமியை அவர் உண்டாக்கினார். அதன் பின்பு மனிதர்களை படைத்தார். தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு, விருப்பம் உள்ளவர்களாக மனிதர்களை படைத்தார். அதாவது அவர்களை ரோபோக்கள் போல படைக்கவில்லை. ஜீவ விருட்சம் மற்றும் நன்மை தீமை அறியும் அறிவின் விருட்சம் இருந்தது. அதன் பின்பு வீழ்ச்சி இருந்தது. வீழ்ச்சியில் இரட்சகருக்கான வாக்குத்தம் இருந்தது. வீழ்ச்சியினால் பொய் அறிவு இருந்தது. மேலும் மரபணுவில் கேடு, கலப்படம் இருந்தது. இது எல்லாவற்றிற்கும் தேவன் வெள்ளத்தினால் உலகத்தை நியாயம் தீர்த்தார். வெள்ளத்திற்கு பிறகு, வெள்ளத்திற்கு முன்பு இருந்த தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு தேவைப்பட்டது. அவை ஏலோகமிடம் ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தில் இருந்தது. அதனால் அவர்கள் ஒரு போர்ட்டல், இணைய முகப்பை கட்டினார்கள். அதை நாம் பாபிலோனின் நகரம் மற்றும் கோபுரம் என நாம் அறிவோம். அதனால் தேவன் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். மேலும் தேசங்களை அவர் பிரித்தார். ஆதியாகமம் 12 நாம் வாசித்தது போல தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் கட்டளையிடப்பட்டான். அது அவனின் இதயத்தை சோதிக்க ஒரு அறிவுறுத்தல், அவனை பலி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. 2nd அறிவுறுத்தல், அவனை பலி கொடுக்கக்கூடாது என்பதாக இருந்தது. ஆபிரகாம் 2 கீழ்ப்படிந்தான். இல்லையென்றால் ஈசாக்கு மரித்திருப்பான். ஈசாக்கு மூலமாக தேவன் இரட்சகரின் வம்சத்தை வாக்குத்தம் செய்தார். 2 ஏசாவும் யாக்கோவும். ஏசா தன்னுடைய மூத்த குமாரனிற்கான உரிமையை அசட்டை பண்ணுகிறான். நீங்கள் முதல் குழந்தை, மூத்த மகனாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய உரிமையை அசட்டை செய்யக்கூடாது. ஏனெனில் தேவன்தான் நீங்கள் முதல் பிள்ளையாக பிறக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். ஏசா யாக்கோவை கொலை செய்யவும் முயற்சிக்கிறான். அதனால் யாக்கோபு தப்பி லாபானிடம் செல்கிறான். அங்கு ராகேலிற்காக 7 வருடம் வேலை செய்கிறான். ஆனால் லேயாளை பெற்றுக்கொள்கிறான். பின்பு மீண்டும்
7 வருடம் ராகேலிற்காக வேலை செய்கிறான். அங்கிருந்து ஓட தீர்மானிக்கிறான். அதன் இடையே அவன் தேவனிடம் இருந்து வந்த ஒரு மனிதன் ஒரு தூதனிடம் சண்டை போடுகிறான். மேலும் யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறான். யாக்கோபிற்கு 12 குமாரர்கள். அதில் ஒருவன் தான் யோசேப்பு. யோசேப்பிற்கு பல வர்ண அங்கி இருந்தது. மேலும் அவன் நிறைய சொப்பனங்களை கண்டான். இது அவனின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொள்ள செய்தது. அதனால் அவனை விற்றார்கள். அவன் முதலில் குழிக்கு சென்றான். அதன் பின்பு சிறைக்கு சென்றான். அதன் பின்பு அரண்மனைக்கு சென்றான். இதுதான் யோசேப்பின் எகிப்திலிருந்த கதை. அதன் பின்பு ஒரு பஞ்சம் நிலத்திலே வருகிறது. இஸ்ரவேல் எகிப்திற்கு செல்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக மாறுகிறார்கள். எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் எல்லா முறையும் வென் டவுன் டு ஈஜிப்ட் அண்ட் கோ அப் டு ஜெருசலேம், அதாவது கீழே இறங்கி எகிப்திற்கு சென்றார்கள், மேலே ஏறி எருசலேமிற்கு வந்தார்கள் என கூறுகிறது. நாம் திரும்பி நம்முடைய ஆய்விற்கு வருவோம். மோசே அவர்களை காப்பாற்றுகிறான், அதாவது தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். மோசே மூலமாக சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு வாக்குத்தத்தின் இடத்திற்கு 12 பேர் உளவாளிகளாக அனுப்பப்பட்டனர். அதில் 10 பேர் கெட்ட செய்தியை கொண்டு வந்தனர். யோசுவா மற்றும் காலைவாகிய இருவரும் நல்ல செய்தியை கொண்டு வந்தனர். இதனால் அவர்கள் வனாந்திரத்தை சுற்றி திரிந்தார்கள். ஏனெனில் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தம் செய்திருந்தும் அவர்கள் சூழ்நிலையை பார்த்தார்கள். அதனால் கர்த்தர், நீங்கள் யாரும் அதை சுதந்திரிக்க மாட்டீர்கள் என்றார். யோசுவாவால் நடத்தப்பட்ட அவர்களின் பிள்ளைகள் இஸ்ரவேல் வாக்குத்தத்தின் இடத்திற்கு வருகிறார்கள். யோசுவா 2 பேரை வேவுகாரர்களாக அனுப்புகிறான். அவர்களை எரிகோவிற்கு அனுப்புகிறான். எரிகோ என்பது நறுமணம் என்னும் பொருள் கொண்ட கானானிய வார்த்தையான ரியா என்பதிலிருந்து வருகிறது என பொதுவாக எண்ணப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் நிலவு என்னும் பொருள் கொண்ட யரியா என்னும் கானானிய வார்த்தையிலிருந்து வருகிறது, அல்லது சந்திர தெய்வமான யாரிக் என்பதிலிருந்து வருகிறது. இந்த நகரம்தான் இதன் ஆரம்ப வழிபாட்டிற்கு மையமாக இருந்தது. நீங்கள் கற்பலகைகளை பார்ப்பீர்கள் என்றால் யாரிக் என கூறுகிறது. இல்லை என்றால் நீங்கள் எரிகோவிற்கு செல்வீர்கள் என்றால் பரலோகத்தின் வெளிச்சம் தருபவன் அல்லது எண்ணற்ற நட்சத்திரங்களை ஒளிர செய்கிறவன், மேலும் அறிவால் தெய்வம், இதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அறிவால் தெய்வம், இது பிறை சந்திரனால் குறிப்பிடப்படுகிறது. எந்த மதத்தில் பிறை சந்திரன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எரிகோ யோசுவாவால் வெல்லப்பட்டதா அல்லது கர்த்தரால் வெல்லப்பட்டதா? கர்த்தரால் வெல்லப்பட்டது. கர்த்தர் அறிவுறுத்தல்கள் கொடுத்தார். அவை என்ன என்பதும் அவை எப்படி பின்பற்றப்பட்டது என்பதும் இன்று நமக்கு பொருந்தும். எரிகோவின் மதில் சுவர் தேவனின் கையால் நேராக கீழே வந்தது, மனித கைகளால் அல்ல. இது இன்றும் நமக்கு பொருந்தும். ஏனெனில் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது மனிதர்களை எதிர்த்து அல்ல. தேவன் மோசேயிடம் கூறினது போல, உங்களின் கையில் இருப்பதை வைத்து ஆரம்பியுங்கள். உங்களுக்கு தேவையான கருவிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் தேடி அலைய வேண்டாம். உங்கள் கையில் இருப்பதை வைத்து செல்லுங்கள். மீதியானவற்றை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது help@lampstand.church, அல்லது 9995864493 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியோ. இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.